நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு யோசிக்கிறீங்க? அதுதாங்க இந்த பாட்டில் பிசினஸ். எப்படி சரி, ஒரு தேள் கிட்ட இருந்து எப்படி விஷம் உருவாகுது? அப்படி உருவாகிற அந்த தேளோட விஷம் ஏன் இன்னைக்கு இவ்வளவு டிமாண்ட், இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகிருக்கு? இந்த தேள்கள் கிட்ட இருந்து எப்படி விஷத்தை பிரித்து எடுக்கிறாங்க? நம்ம இந்தியாவில் இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட், ஒரு தேளுக்கு எப்படி விஷம் உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக தேள்கள் அப்படிங்கிறது ரொம்பவே சின்னதாக இருக்கிற ஒரு உயிரினம். இந்த உயிரினத்தோட வயிற்று பகுதியில் தான் விஷம் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ இந்த விஷம் வந்து வயிற்று பகுதியில் உருவாகி இருந்தாலும் அதை வந்து வெளியேற்ற பகுதி வந்து வால் பகுதி. ஸோ இந்த வால் பகுதி மூலமாக தான் இந்த தேள்கள் வந்து விஷத்தை வெளியேற்றும். வெளியேற்ற இந்த பகுதியோட பேர் வந்துட்டு டெல்சன், அண்ட் உற்பத்தியாகிற அந்த வயிற்று பகுதியோட பேர் வந்துட்டு அப்டமன். ஸோ இப்படி தான் தேள்களுக்கு விஷம் அப்படிங்கிறது உருவாகுது. தென் ஏன் தேள்களோட விஷம் வந்துட்டு இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணம் அதுக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் தாங்க. அப்படி என்ன டிமாண்ட்னா, மெடிக்கல்ல இந்த தேள்களோட விஷத்தை வந்து யூஸ் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா சொல்ல போனா கேன்சர் ட்ரீட்மெண்ட், பக்கவாதம், அதே மாதிரி பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை இந்த மாதிரிப்பட்ட நுண்ணுயிரிகளை தடுக்கிறதுக்காகவும் இந்த தேள்களோட விஷம் அப்படிங்கிறது பயன்பட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தேளோட விஷமே 83 கோடியை தாண்டிடுச்சு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமா நல்லா இருக்கேடா. ஏன்னா 1 லிட்டர் விஷத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா $10 மில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தாலே 83,51,93,500 ரூபாய் வருதுங்க. ஒரு தேள் கிட்ட இருந்து விஷத்தை பிரிச்சு எடுக்கிறது அப்படிங்கிறது ஷார்ட் டைம்ல முடியற ப்ராசஸ் கிடையாது, இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ். அப்ப எப்படித்தான் இதை பிரிச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கறத இனி நம்ம பார்க்கலாம். இப்ப என் வீட்டு பக்கத்துல ஒரு தேள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த தேளை எடுத்து விஷத்தை எடுத்தீங்க அப்படின்னா, தேள்கிட்ட இருந்து விஷமம் வராது, ஒண்ணுமே வராது. வருஷ கணக்கானாலும் 1 லிட்டர் பாட்டில் கூட நிரம்பாது. ஏன்னா ஒரு தேள் ஒரு நாளைக்கே 2 மில்லிகிராம் அளவுக்கு தான் விஷத்தை கொடுக்கு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இப்ப 2 மில்லிகிராம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, ஒரு கொசு வந்துட்டு நம்மளோட உடம்புல இருந்து ஒரு வாட்டி உறிஞ்சிற ஒரு பிளட்டோட அளவு தாங்க அந்த 2 மில்லிகிராம். ஸோ அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, எவ்வளோந்தான் விஷம் வரும் அப்படின்னு. அதுவும் என்றைக்குமே கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 4 நாட்கள் இல்லைன்னா 1 வாரத்துக்கு 1 முறை வச்சு தான் அந்த தேள்கள் கிட்டே இருந்து விஷத்தை எடுப்பாங்க. சரி, அப்போ எல்லா தேள்கள் கிட்டே இருந்தால் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. பருவமடைந்த தேள்கள் கிட்டே இருந்து மட்டும்தான் எடுக்கிறாங்க. இப்போ குழந்தையா இருக்கக்கூடிய தேள்கள் இருக்கும் இல்லையா, அந்த தேள்கள்கிட்டயும் விஷம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அதோட அளவு குறைவா இருக்கும், அதே நேரத்துல அதோட வீரியத்தன்மையும் குறைவா இருக்கும். ஸோ அதனால குழந்தை தேள்கள்கிட்ட எடுக்க மாட்டாங்க. அது பருவமடைந்த பிறகுதான் அதுல இருந்து இந்த விஷத்தை எடுக்க தொடங்குறாங்க. ஸோ ஒரு சின்ன ஸ்கார்பியானை எடுத்து 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் வளர்த்தா மட்டும்தான் நாம அதுல இருந்து ஒரு நாளைக்கு 2 மில்லிகிராம் அளவுக்கு விஷத்தை எடுக்க முடியும். சரி, இந்த தேள்கள் கிட்ட இருந்து எப்படி இந்த விஷத்தை பிரிச்சு எடுக்கிறாங்க அந்த ப்ராசஸிங்கை பார்ப்போம். இந்த ப்ராசஸிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் இந்த படத்திலே காமிக்கிறேன். நான் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரிக் ஸ்டிமுலேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மிஷினை வச்சு தான் இந்த விஷத்தை வந்து எடுக்கிறாங்க. எப்படி இதை வச்சு எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, நான் ஒரு கிளிப் இருக்கு இல்லையா, இது மூலமாக தான் எடுப்பாங்க. இந்த கிளிப்பை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது இது மூலமாக ஒரு எலக்ட்ரிக் இண்டக்ஷன் அப்படிங்கிறது பாஸ் ஆகும். அதாவது ஒரு மின் தூண்டலை கொடுத்து அது கிட்ட இருந்து விஷத்தை வந்து பிரிச்சு எடுக்கிறாங்க. அட பாவிகளா, இந்த மாதிரி ஒரு தேள் கிட்ட இருந்து அதோட லைஃப் டைம்ல எத்தனை வாட்டிடா இந்த மாதிரி எடுப்பீங்க அப்படின்னு பார்க்க போனா அதுக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு, ஒரு தேள் கிட்டத்தட்ட 10 வருஷம் வரைக்கும் வாழும். அதுல வந்து 5 வருஷம் வரைக்கும் நம்ம கணக்கு போடுவோம். ஏன்னா அது வந்து 2 வருஷம் பருவம் அடையிறதுக்காகவும், முதிர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா அதுலேருந்து விஷம் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 5 வருஷம் நம்ம விஷம் எடுக்கிறது மாதிரி கால்குலேஷன் போட்டா கூட ஒரு தேள் கிட்ட இருந்து 4 நாட்களுக்கு 1 முறை வச்சு எடுப்பாங்க. அப்படி பார்த்தா கூட 1 வருஷத்துக்கு 92 நாட்கள் தான் விஷத்தை எடுக்க முடியும். ஸோ
இப்படியே 5 வருஷம் எடுக்கும்போது 460 வாட்டி தான் ஒரு தேளால் அதோட லைஃப் டைமில் விஷத்தை கொடுக்க முடியுது, நம்மளால் எடுக்க முடியுது. இந்த 460 வாட்டி ஒரு 2 மில்லிகிராம் வச்சு எடுக்கும்போது 920 மில்லிகிராம் தான் வருது. 1 மில்லி லிட்டர் கூட வரையில ஃப்ரெண்ட்ஸ், 0.92 மில்லி லிட்டர் தான் வருது. ஒரே ஒரு தேளை வச்சு இந்த கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இப்போ வந்து தேள் பண்ணை வச்சுட்டு இருக்காங்க. இதில் துருக்கி, எகிப்து, சீனா, ஆப்கானிஸ்தான், மெக்சிகோ, பிரேசில் இந்த மாதிரி சில நாடுகள்லாம் தேள் பண்ணை இருக்குது. இதில் எகிப்தில் உள்ளவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து ஒரு ரொம்பவே கஷ்டமான ப்ராசஸ், ஏன்னா அவர் வந்து 3500 தேள்கள் கிட்டே இருந்து 1 கிராம் விஷத்தை தான் எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து ஒரு கஷ்டமான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் துருக்கியில் உள்ளவர் 20,000-க்கும் மேற்பட்ட தேள்களை வச்சு பெரிய பண்ணையை வச்சிருக்காரு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, முதிர்ச்சி அடைந்த தேள்களை எல்லாம் தாய்லாந்து, சைனா, துருக்கி இந்த மாதிரிப்பட்ட நாடுகளுக்கு ஃப்ரை பண்ண கொடுக்குறாரு. அடுத்து ஆப்கானிஸ்தான்ல உள்ளவர், இவர் பெருசு பெருசா ஏம் பண்ணி எல்லாமே புகையா போனதான் மிச்சம், ஏன்னா இவர் பண்ணையை ஸ்டார்ட் பண்ணும்போது இவர்கிட்ட ஒரு 16,000 தேள்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதிகமாக காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா நிறைய தேள்கள் வேணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் போடுறாரு. 16,000 தேள்களை எப்படியாச்சும் 1 மில்லியன் தேள்களாக மாற்றணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிளான் போடுறாரு. ஸோ தேள் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர், அதே மாதிரி தேள் பண்ணையில் வேலை செய்கிறதுக்கு 180-க்கும் மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெஷலாக 10 பேரை வந்துட்டு எப்படி தேள்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு ட்ரைனிங் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்குக்கு போனவங்களுக்கும் ஸ்பெஷல் சேலரி கொடுத்து ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி இந்த பிஸ்னஸை பண்ணியிருக்காரு. இவருக்கு இது வந்து ரொம்ப ப்ராஃபிட் வந்து கொடுக்கல, ஸோ இவங்களுக்கு போதுமான அளவு லாபம் கிடைக்கல, இது ஒரு ரிஸ்கான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா விஷயம். சரி, நம்ம இந்தியால இந்த பிசினஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போனா, நம்ம இந்தியால தேள்கள் கிட்ட இருந்து விஷம் எடுக்கிறது அப்படிங்கிறது சட்டவிரோதமானது. படபோச்சே. ஸோ இங்கே யாருமே தேள்கள்கிட்ட இருந்து விஷமும் எடுக்கக்கூடாது, அதே மாதிரி தேள் பண்ணையும் வைக்கக்கூடாது. அதையும் மீறி தேள்கள்கிட்ட இருந்து விஷம் எடுத்தாலோ இல்லையா தேள் பண்ணை வச்சாலோ. அண்ட் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே நம்ம வீட்டுக்கு ஒரு தேள் வந்து என்ட்ரி கொடுத்துச்சு. இன்னும் இந்த மாதிரி அட்லீஸ்ட் இந்த வீடியோ ஒருத்தங்களுக்காச்சும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.